உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஒன் இண்டியா தமிழில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் நடுவேயான கிரிக்கெட் போட்டியின் போது மாட்டிறைச்சி பிரச்சனையை கையில் எடுத்துள்ளார் தமிழர் ஒருவர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் போது இந்தியா வங்கதேசம் நடுவேயான அரையிறுதி கிரிக்கெட் போட்டியில் மைதானத்தில் அமர்ந்தபடி மாட்டிறைச்சி தடை தொடர்பாக மோடிக்கு எதிரான பதாகையை தூக்கி பிடித்திருந்தார் கேரளாவை சேர்ந்த ரசிகர் ஒருவர் இதை அவரது கசின் சகோதரர் டுவிட்டரில் ஷேர் செய்திருந்தார் போமோனே மோடி என ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார் அந்த ரசிகர் மாட்டிறைச்சி தடையை தொடர்ந்து போமோனே மோடி என்ற பெயரில் ஹேஷ்டாக் போட்டு தேசிய அளவில் சமூக வலைதளங்களில் மலையாளிகள் ட்ரெண்ட் செய்திருந்தனர் மலையாளிகளின் ஹேஷ்டாகை மையமாக வைத்து அதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த பதாகையை அந்த ரசிகர் வைத்திருந்தார் போட்டோவுக்கும் போஸ்ட் கொடுத்தார் இந்த நிலையில் நேற்று போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெற்ற இந்தியா மேற்கிந்திய தீவுகள் நடுவையான இரண்டாவது ஒருநாள் போட்டியை காண வந்த தமிழ் ரசிகர்கள் ஒருவர் பி ஈட் பீஃப் என்று எழுதிய பதாகையை தூக்கிப் பிடித்து காண்பித்தார் மேலும் அதன் அருகே தமிழன் எனவும் எழுதியிருந்தார் இங்கிலாந்தில் மலையாளி செய்த விஷயத்தை அதைவிட தூரதேசமான மேற்கிந்திய தீவுகளில் தமிழ் ரசிகர் ஒருவர் செய்துள்ளார் இருவருமே மோடி அரசின் மாட்டிறைச்சி தடை உத்தரவிற்கு எதிராகத்தான் இந்த கருத்துக்களை கொண்ட பதாகைகளை தூக்கிப்பிடித்துள்ளனர் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் இடங்களில் எல்லாம் இவ்வாறு மாட்டிறைச்சி பிரச்சினை கிளப்பப்படுவது அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க